ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு .com-இன் சுவையோ சுவை. நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெசிபிஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். நான் இப்போ வந்து அதுக்காக ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 கொடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த ரைஸை வந்து இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நான் ரைஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் வந்து நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இது எதுக்காகனா ரைஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசி வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லா வேகட்டும். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப குறைவாகவும் வேகக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் இது வேகணும். ஒரு 90% இது வெந்தால் போதும். இப்போ ரைஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நல்லா நீளமாக இருக்குது ரைஸு, வெந்துருச்சு. இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா வடிச்சிட்டு திருப்பி ஒருத்தோட வந்து சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ரைஸை வடித்து ஆற வச்சாச்சு ஒரு பிளேட்டில். அடுத்ததாக வந்து நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம ரைஸ் வேகும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம், அதனால் இதில் காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயை வந்து லைட்டாக வதக்கிடலாம். இது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் இது வந்து லைட்டாக வதக்கினா போதும். இப்போ காய் வந்து ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ நான் இதோட வந்து ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை சேர்த்துடலாம். ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதோட நம்ம கொஞ்சம் பெப்பத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் உடையாத அளவுக்கு மெதுவாக அப்படியே கிளறணும். இப்போ நல்லா கிளறியாச்சு. அரிசி வந்து ஒன்றோடனு ஒட்டாமல் நல்லா இருக்கு. கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ ரொம்ப ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.